السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்னைக்கு வந்து நான் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கலிமா. கலிமா வந்து லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா நம்ம வந்து கலிமா மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் மீது நிறைய தக்குவாவோடு இருக்கணும். ஈமானின் வந்து 70 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. சுபஹானல்லாஹ். அடுத்தது தொழுகை. தொழுகை வந்து நம்ம டைமுக்கு தொழுகணும். தொழுகையை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அது ஒரு ஈமான். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே தொழுகுங்க. அடுத்தது நோன்பு. அல்லாஹுடைய விருப்பமான மாதம், அந்த மாதத்தில் வந்து நம்ம அதிகமாக அமல்கள் செய்யணும், அல்லாஹு பிடித்தமான அமல்களெல்லாம் செய்யணும். அடுத்தது ஜக்காத். ஜக்காத் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர்களுக்கு இல்லாட்டி ரெண்டு நபர்களுக்கு வந்து நம்ம ஜக்காத் கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்வாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு விமானத்துலேயோ பயணம் செஞ்சுருக்கோம், அதில் ஒரு ஆபத்து இருக்குது, நம்ம உடம்பு சரியாமல் இருக்கோம், அப்பையும் ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தர்மம் செய்கிறோமோ அந்த தர்மம் வந்து பாதுகாக்கும், நம்ம அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்தது ஹஜ்ஜு. நான் 4 கடமைகளை பற்றி சொன்னேன், அதையெல்லாம் வந்து கடைப்பிடித்தால் தான் ஹஜ்ஜு நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.